வணக்கம். பெஸ்டா யாருக்கா வந்திருக்காங்க, அவங்க கூட நம்ம பேச போறோம். கொரோனா பத்தி எல்லாரும் பேசுறாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப எல்லாரும் கொரோனா அப்படின்னா நம்ம இறந்து போயிடுவோமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவ்வளவுலாம் எதுவும் யோசிக்கலாம். இப்ப நமக்கு கொரோனா அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா உங்களையும் நீங்க தனிமைப்படுத்திக்கோங்க. அவ்வளவா யாரு கூடயோ பேசாதீங்க, நீங்க தனியா இருங்க. அப்படியே ஒரு மாசம் தனியா இருங்க, அதுக்கடுத்து நல்ல ஒரு பவர் தர மாதிரி ஒரு உணவை சாப்பிடுங்க. இப்ப அதே மாதிரி இப்ப யாருக்கு நிறைய அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும். அது வந்து யாருக்கு அவ்வளவா அஃபெக்ட் ஆகும், பாட்டி நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியானவங்களுக்கு. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப வெளியில போறீங்க, வீட்டுக்கு வரீங்க, இப்ப இங்க அவ்வளவா வெளியில போகாதீங்க. இப்போ வெளியில போறதெல்லாம் காய்கறி வாங்கணும், அது வாங்கணும் அப்படி அவசியமானதுக்கு மட்டும் வெளியில போங்க. அப்படி வெளியில போறீங்கன்னா ஒரு மீட்டர் தள்ளியே நில்லுங்க எல்லாரையும் கிட்ட. வெளியில போகும்போது மாஸ்க் போட்டுட்டு போங்க, கையில சானிடைசர் போட்டுட்டு மாஸ்க் போட்டு வெளில போங்க. அவங்க கிட்ட இருந்து ஒரு மீட்டர் தள்ளியே இருங்க. பேசுறீங்களா, ஒரு அளவு பேசி அது ஒரு மீட்டர் தள்ளியே நின்று பேசுங்க. இருக்கும் போது எல்லாருமே ஒன்னு டிஷ்யூ வச்சு வாயை கவர் பண்ணிட்டு இருங்க. கொரோனாவால யாருக்கு பாதிப்பு அதிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதியவர்களுக்கு பாதிப்பு அதிகமா இருக்கும். இன்னொன்னு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கவங்களுக்கு வந்து பாதிப்பு அதிகமா இருக்கும். 95% வந்து நீங்க வந்து அவங்கள மீட்க முடியும். அவங்க உங்க தாத்தா பாட்டிக்கெல்லாம் என்ன சொல்றீங்க, நம்பிக்கை கொடுங்க, நல்ல ஃபுட்டு நல்ல ஆரோக்கியமான சாப்பாடை கொடுங்க. ஜாதி மதம் நாடு எல்லை கடந்து மனிதநேயம் பாராட்ட வேண்டிய நேரம் இது. கொரோனாவை எடுத்து ஃபைட் பண்ண நாங்க ரெடியா இருக்கோம், நீங்க ரெடியா?